வணக்கம் மாணவர்களே, இன்னும் நம்ம பார்க்கக்கூடியது மாநில அரசியல் பாடப்பகுதியில் வனிதா பற்றி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடியை தேர்ந்தெடுக்கிறது. அதுல மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது, மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது டேஷ் ஆகும். அதுல நாலு விடை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆ 18 வயது, ஆ 21 வயது, இ 25 வயது, இ 30 வயது. அப்ப நம்ம ஆன்சர் எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 25 வயது தேவைப்படுவதும் மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது டேஷ் ஆகும், 25 ஆகும், 25 ஆகும். ரெண்டாவது பாருங்க, இந்தியாவின் மொத்த மாநில எண்ணிக்கை, இந்தியாவில் மொத்த மாநில எண்ணிக்கை 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்சர் ஆ 28, ஆ 29, இ 27, இ 26. அப்ப நம்ம மொத்த ஒட்டுமொத்த மாநில எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 ஆ 28 ஆ. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர், மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். அது நாலாம் பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர், குடியரசுத் தலைவர். அது சரியான அரசு எது பாத்தீங்கன்னா ஆளுநர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க கோடிக்கை, ரெண்டாவது பாருங்க கோடிக்கை எடுத்துக்கிற பகுதி இருக்கு. அது பாருங்க குடியரசு டேஷ் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார், யாரால், குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஒவ்வொரு மாநிலத்திலையுமே கம்பல்சரியா என்ன பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எப்போதுமே பாத்தீங்கன்னா 28 மாநிலங்களுக்கு, 28 மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆளுநர் நியமிப்பாங்க. அது யாரால் நியமிக்கப்படுகிறார், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ரெண்டாவது சாமாவு என்பதன் விரிவாக்கம் என்ன, சாமாவோட விரிவாக்கம் என்ன, சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், சாமாவு என்பதன் விரிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், பாவம்னு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது ஒன்றாவது பாருங்க, சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர், சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஷ் ஆக நியமிக்கப்படுகிறார். அவர் சட்டமன்றத்தின் நிர்வாக, சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப 118 சீட்ல வின் பண்ணிருக்காங்கன்னா அதுல உள்ள கட்சித் தலைவர் யாரோ அவர்தான் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார், யாரே முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். மூணாவது பாருங்க பொறுத்துக்க, அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருப்பாரு, சட்டமன்றத்தில் மட்டும்தான் இருப்பார். அதான் ஆன்சர் தேவையான கொடுத்துருக்கோம் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருப்பாரு, சட்டமன்றத்தில் இருப்பாரு. அது புனித சார்ஜ் கோட்டை, இந்த புனித சார்ஜ் கோட்டை, புனித சார்ஜ் கோட்டை எங்க ஆன்சர் கொடுத்துருக்கோம், தலைமை செயலகம், தமிழக அரசு மற்றும் தலைமை செயலகம் எங்க செயல்பட்டு இருக்கு சார் அப்படின்னா சட்டப்பேரவையும் அங்கே தான் செயல்பட்டு இருக்கு, தலைமை செயலகமும் அங்கே தான் செயல்பட்டு இருக்கு. எங்க சார், புனித சார்ஜ் கோட்டை. மூணாவது பாத்தீங்கன்னா ஆளுநர், மாநிலத்தின் தலைவர், மாநிலத்தின் தலைவர், ஆளுநர் யாரு, மாநிலத்தின் தலைவர். அடுத்து குறுகிய விடையிலே, அதாவது குறிப்பினருக்கு விடையிலே மாநில ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் யாவை, மாநில ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் யாவை. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். என்ன வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுங்க, அதில் இந்திய குடிமகனாக ஃபர்ஸ்ட் இருந்தால், ரெண்டாவது வருஷத்தில் வந்தது 35 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும், மூணாவது வந்து வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும், வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். இவை மட்டுமல்லாமல் எவ்வித வருவாய் தரும் எந்த ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடாது. முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு நிரம்பியவராக இருக்கணும், வாழ்வில் எந்த ஒரு செயல்பாடுகளில் நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும், வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். இவை மட்டுமல்லாமல் எவ்வித வருவாய் தரும் ஒரு அரச பதவியும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தகுதிகள் இருக்கு, பிரதமர் ஆகக்கூடிய தகுதிகள் என்ன, முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதிகள் என்ன, அதே போல சட்டமன்ற உறுப்பினராக தகுதிகள் என்ன, அதே போல நம்ம ஆளுநராக தகுதிகள் என்ன, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். இவை மட்டுமல்லாமல் எவ்வித வருவாய் தரும் எந்த ஒரு பதவியும் இருக்கக்கூடாது. இதுதான் மாநில அரசு, மாநில ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் யாவை, தகுதிகள் யாவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார், முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார், நீங்க முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர் ஆவார். யாரு ஆளுநர், ஆளுநர் யார் நியமிக்கிறார், குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார், குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஆளுநரால் முதலமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்த மூணாம் விஷயம் பாருங்களேன், எம்பி எம்எல்ஏ என்பவர் யார், எம்பி எம்எல்ஏ என்பவர் யார். நல்லா கவனிங்க, பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்களால் உள்ளவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது எம்பி எனவும். நல்லா கவனிச்சிங்க,
நீதித்துறை இது மூணு தான் ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியத்துவமா இருக்கு.
அவர் 62 ஆறு வரைக்கும் 60 வயசு தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம என்ன சொல்றோம், ஆனா நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா 62 வயது தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்றோம். அந்த தலைமை நீதிபதிக்கு 62 வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருப்பார். யாரு, அந்த தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவருக்கு மட்டும் 2 இயர்ஸ் வந்து கூட நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா 2 வருஷம் மற்றவர்கள் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் வந்து 60 வயசு. ஆனா இங்கே உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 62 வயது ஆகும் வரை அந்தந்த பதவியில் இருப்பார். அப்புறம் உயர்நீதிமன்றத்தையும் தவிர மாவட்ட அளவிலுள்ள நீதிமன்றங்களே தீர்ப்பாய நீதிமன்ற காலம் என்ன, அவை எவ்வித வேறுபாடுமின்றி மக்கள் வழக்குகளை உறுதி செய்கின்றன. அவை மட்டுமல்லாமல் குடும்ப நல நீதிமன்றங்கள் உள்ளன. அவை திருமண குடும்பம் தொடர்பான இயலும் சண்டை பிரச்சனைகள் சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மன்றங்கள் என்ன பண்ணது, இதோட இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் இந்த நீதிமன்றங்கள் அப்படின்னா இந்த மாநிலத்தில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆளுநர் ஒரு பேரவைத் தலைவராக இருக்கு, நிர்வாக தலைவராக இருக்கிறவர் நம்மளோட முதலமைச்சர், அப்புறம் துறையை சார்ந்த அமைச்சர். அதையும் தாண்டி மாநிலத்தில் ஒரு அதிகாரி இருக்கு சார் அப்படின்னா சட்டத்தை நிலைநாடுறாங்க, சட்ட ஒழுங்கை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சார் அப்படின்னா உயர் நீதிமன்றங்கள் தான். என்ன பண்ண, நீதித்துறையான உயர் நீதிமன்றங்கள் இந்த சட்டத்தை என்ன பண்ணுது, சட்ட சீர்கிடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. என்ன சார் அப்படின்னா நியாயமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் உண்மையான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, மிக முக்கியமாக கிடைக்கக்கூடியது நீதிமன்றங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் இது இன்னொரு மிக அடுத்த முதலமைச்சரோட பணிகளை இன்னும் நிறையா பார்க்க வேண்டியதுக்கு நல்லா கவனிங்க. இந்த முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னா அவரோட பணிகள் என்ன அப்படின்னா பதவி பிரமாணம் செய்து வைக்கிற ஆளுநர்கிட்ட பரிந்துரை செய்வார். என்ன முதலமைச்சராக பதவியேற்றதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுறாருன்னா தந்தையோட அமைச்சர் துறையை சார்ந்த அமைச்சர்களுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா பரிந்துரை செய்கிறார். அந்த பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு இந்தந்த இலாக்கில் ஒதுக்கக்கூடிய முறைகளை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் மிக மிக முக்கிய பொறுப்புடையவர்களாக இருக்கார், ஒவ்வொரு துறைகளையும் கண்காணிப்பார். அதுதான் அவரோட மிக முக்கிய வேலைகள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு துறைகளோட இன்னொரு துறைகளை என்ன பண்ணுறவர் ஒன்றிணைப்பார். இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்குது, அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை இருக்குது, ரெண்டு இணைச்சி என்ன பண்ணுவார் செயல்படுத்துவார். அப்புறம் அதில் வளர்ச்சி திட்டங்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிலைநாட்டுவார். அதுக்கப்புறம் வந்து சட்டசபையில் ஏற்படும் விவாதங்களுக்கு என்ன பண்ணுறது தலைமையை நடத்துவார். அந்த தலைமையில் நடத்துகிறப்ப அவங்களுக்கு பாராட்டுகள் விதமாக என்ன நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கியிருப்பாங்க. அந்த துறையை சார்ந்து அதையும் என்ன பண்ணுறாங்கன்னா மிக முக்கியத்துவமான பேரளவு தலைவராக இருக்கிற ஒரு ஆளுநர், ஆனால் நிர்வாக தலைவராக இருக்கிற நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறேன்னா எல்லா துறைகளையும் நிர்வாகத்துறைகளை என்ன பண்ணுறாருன்னா பரிந்துரைப்பார். அதை பரிந்துரைச்சு பரிசீலனை செய்யக்கூடிய உரிமைகள் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளோட முதலமைச்சருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய நலத்திட்ட உதவிகள், இப்போ குடிநீர் வாரியம், மின்சார வாரியம், குடிநீர் வாரியம், மின்சார வாரியம் சொல்லி சொல்கிறோம். இந்த வாரியங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பல நலத்திட்ட உதவிகளை அதில் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விரிவாக்கங்கள் செய்கிறதுக்கான உரிமைகளும் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளோட முதலமைச்சருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அமைச்சர் ஏதோ தவறுகளை எது செய்யும் பட்சத்திலேயோ அல்லது துறையை வளர்ச்சிகளை கொண்டு வராத பட்சத்தில் என்ன பண்ணுறா, அவரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்குரிய அதிகாரங்கள் யாருக்கு இருக்குது அப்படின்னா தன்னோட முதலமைச்சருக்கு இருக்குது. யாருக்கு, முதலமைச்சருக்கு. அப்புறம் வளர்ச்சி திட்ட பணிகள் சொல்லியிருக்கு, அந்த வளர்ச்சி திட்ட பணிகளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா வித செயல்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அதிகாரங்கள் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் முதலமைச்சருக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் முக்கிய உயர் பதவிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ டிஎன்பிசி அரசு பொது தேர்வாணையம் தலைவரில் ஆணையரை நியமிப்பது, அதே போல் பல்லிகைகளை வேந்தர்களை நியமிப்பது, அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிப்பது, அப்புறம் மாவட்ட கலெக்டர்களை நியமிப்பது, அப்புறம் அந்த எஸ்பிஸ் எல்லாம் எஸ்பி டிஸ்ட்ரிக்ட் போலீஸஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் அல்ல அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வந்து பரிசீலனை செய்யக்கூடிய அதிகாரங்கள் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளோட முதலமைச்சருக்கு இருக்குது. அதே போல் மாவட்ட ஆட்சியர்கள், அந்த மாவட்ட ஆட்சியர்களை நியமிப்பதிலையும் யாருக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னா முதலமைச்சருக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்குரிய இணைப்பு பலமாக செயல்படுறாரு. ரெண்டாவது மத்திய அரசுல டைரக்டாக பேசக்கூடிய அளவுக்குரிய அதிகாரங்கள் யார்த்து இருக்குது அப்படின்னா முதலமைச்சருக்கு மட்டுமே அந்த அதிகாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி திட்ட பணிகளுக்கோ அல்லது பேரிடர் மேலாண்மைக்கோ தேவைப்படும் நிதிகளை மத்திய அரசிட்ட இருந்து கேட்டு பெறக்கூடிய அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மளோட முதலமைச்சர்கிட்ட இருக்குது. அதே போல் அரசு பொது விழாக்களில் பங்கு பெறதுக்கு அரசோட பொது விழாக்கள் ஃபங்க்ஷன் அரசோட பொது விழாக்கள்லாம் நடைபெறும், அந்த நடைபெற விழாக்களில் பங்கு பெறதுக்கான உரிமைகளை வந்துருக்கு. அதுபோல் கட்சி மீட்டிங், அவரோட கட்சி மீட்டிங்லையும் தலைமை தாங்கி ஏற்று நடத்துகிறதுக்கும்
அவருக்கு அதிகாரங்கள் இருக்கு, அவருக்கு என்ன பண்றது அதிகாரங்கள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி திட்ட பணிகள், ஒவ்வொரு துறையையும் சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள்லாம் இருக்கு. அந்த பணிகளுக்கு தலைமையேற்றி நடத்தவும் தலைமையேற்றி பார்த்தவும் விரிவாக்கம் பண்ணுவோம். இப்ப மின்வாரியம் இருக்கு, விவசாயத்துறை இருக்கு, குடிநீர் வாரியம் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்றது நல்ல ஒரு குறிப்பிட்ட லெவல் இல்லாமல் என்ன விரிவாக விரிவுபடுத்துவதற்குரிய தகுதிகள் யாருக்கு விரிவுபடுத்துறதுக்கு அந்த துறையை டெவலப் பண்ணுறதுக்கு அதையும் ஒரு இருக்குது. அதே போல் சட்டமன்றத்திலேயே ஏற்படும் கூட்டத்தொடரில் தலைமையேற்று நடத்துவதற்கும் அவருக்கு என்ன பண்ணுது அதிகாரங்கள் இருக்குது. அதே போல் ஒரு நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும், முக்கியமான முடிவுகளை எடுக்கணும்னா அது அவரோட பேரிலேயே முதலமைச்சரோட பேரிலேயே செயல்படுது. முதலமைச்சர் ஒப்புதல் பெற்றால் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை மூலியமாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை மூலியமாக ஏதாவது ஒரு திட்டங்கள் உதவிகள் நமக்கு வருதோ இல்லது முக்கிய முடிவுகளாக இருக்கும் அப்படின்னா அது இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் ஒப்புதலின் பேரிலே தான். இப்போ நம்ம ஸ்கூலில் இன்னைக்கு கொரோனா காலகட்டமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் பள்ளிகள் திறக்கப்படாமல் இருக்குது. அதுக்கு அவர் மிக முக்கிய காரணமாக இருக்கார். ஏன்னா மாணவர்கள் எல்லாரும் மிக வருங்கால தூண்களாக நினைக்கிறார், அவர் வருங்கால தூண்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு மிக முக்கிய முடிவெடுக்கக்கூடிய டிசிஷன் ஆஃப் மேக்கர் அப்படின்னு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையில இருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த முடிவுகளும் ஒப்புதலாக யார் மூலியமாக பெற முடியும்னா முதலமைச்சர் மூலியமாகவே அதாவது சட்டத்திட்டங்களை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீதித்துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நிதி மசோதாக்கள் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆளுநர்கிட்ட ஒப்புதல் பெற்று நிதி மசோதாக்கள் இருந்து நிறைவேற்றப்படாமல் அந்த நிதி மசோதாக்களை நிறைவேற்றாங்க. அப்புறம் சட்டங்களில் ஏதாவது திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னா ஆளுநர்களோட ஒப்புதல் பெற்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சட்டங்கள் சட்ட மசோதாக்களை என்ன பண்ணுறாங்க நிறைவேற்றலாம். இது எல்லாமே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியால் தண்டிக்கப்பட்ட ஒரு பல ஆண்டு காலமாக சிறையிலே இருந்தார் அப்படின்னா அவரோட ஒப்புதலின் பேரில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தலைமை பொறுப்புடையவர்களாக என்ன பண்ணுறாரு செயல்படுகிறது. அதே போல் ஒரு மாவட்டந்தோறும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் கலா ஆய்வு செய்வதற்குரிய உரிமைகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளோட மாநில முதலமைச்சருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மாநில முதலமைச்சரின் பேரிடர் காலங்கள் அல்ல மழைக்காலங்கள் இது மாதிரிலாம் காலங்கள் ஏற்படுறப்ப நான் நேரடியாக சென்று கலா ஆய்வு செய்வதற்குரிய உரிமைகளை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம முதலமைச்சருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சட்டத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநிலம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் வேறுபட்டிருக்கு. அதே போல் மாநிலத்தில் வந்து மிக பொறுப்புடையவர்களாக இருப்பவர்கள் யார் அப்படின்னா இந்த நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டால் யார் நம்மளோட முதலமைச்சர் ஆவார், முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அலாஹாபாத் செஞ்சார். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது சொல்ல பார்ப்போம். 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்களாக என்ன பண்ணுது பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனி சட்டமன்றங்களை கொண்டுள்ளது. நல்லா கவனிங்க, இந்தியாவில் 28 மாநிலங்களாகவும் 9 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனி சட்டமன்றங்களை கொண்டுள்ளது, தனித்தனி சட்டமன்றங்களை கொண்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு, மாநில அரசு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு பேரவைத் தலைவராக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அது கவர்னர் மட்டுமே, அது அதிக உண்மை தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உண்மை தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதிக அதிகாரங்கள் நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு ஆளுநர் இருக்காங்க, அந்த ஆளுநரை யார் நியமிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு இந்தியாவோட குடியரசுத் தலைவர். இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவோட குடியரசுத் தலைவர் இருக்காரா, அவர் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ வயது இருக்கணும்னா 35 வயசு நிரம்பியவராக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரிடம் மட்டும்தான் இருக்கும், யார்கிட்ட மாநில அரசின் நிர்வாகம் அதிகாரம் முதலமைச்சரிடம் உள்ளது. பெரும்பான்மையான கட்சி தலைவர்கள் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். என்ன பண்ணுற பெரும்பான்மை பெற்ற கட்சிகளின் தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரும்பான்மை பெறணும், எந்த ஒரு மாநிலத்திலையுமே பெரும்பான்மை பெற்ற கட்சிகளோட தலைவர் தான் யாருன்னு சொல்லி சொல்கிறோம் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் குழுவினர் சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் ஆவார். கூட்டு பொறுப்புடையவர்கள் ஏன்னா முதலமைச்சர் மட்டும் சட்டமன்றத்துக்கு பொறுப்புடையவர்கள்லாம் கிடையாது, அந்த துறையை சார்ந்த அமைச்சர்களும் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டு பொறுப்புடையவர்களாக இருக்காங்க. ஏன் அந்த கூட்டு பொறுப்பு மிக முக்கிய காரணங்கள் இருக்குது. இப்போ வளர்ச்சி கண்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த துறையை வந்து பெருமைப்படுத்துறது இதெல்லாம் யாருக்கு மிக முக்கியத்துவமாக இருக்குன்னா முதலமைச்சர் வந்து பெருமைப்படுத்துவார். யார் எந்த துறை வெற்றி பெற்றிருக்கோ, எந்த துறை நல்ல லாபம் அடையுது,
இல்லை பொருளாதார ரீதியாக வளர்ச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த துறையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இன்னமும் மேம்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் கவர்னர் உயர்நீதிமன்றம் மாநில அரசின் உச்சகட்ட நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்ற மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்கும் அதிகாரம் கொண்டுள்ளது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்திய அரசு வந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே வந்து தலையாய நீதிமன்றமா செயல்படுறது பாத்தீங்கன்னா அது உச்ச நீதிமன்றம் சொல்லி சொல்றோம். நல்லா கவனிங்க, உயர் நீதிமன்றம் மாநில அரசின் உச்சபட்ச நிலை அமைப்பு உச்சபட்ச நிதி அமைப்பை உயர் நீதிமன்றம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி அமைப்பு நீதி அமைப்பு மன்றம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்கும் அதிகார எல்லை உடையது. அதிகார எல்லை உடையது அந்த அதிகார எல்லையை கரெக்டாக என்ன வந்து அப்படின்னு சொல்லலாம் செயல்படுத்துறது இந்த நீதிமன்றம். சட்டங்களையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் நிலைநாட்டுறது எது பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறை. சட்ட ஒழுங்கு கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது எது சார் அப்படின்னா இந்த நீதித்துறைன்னு சொல்கிறேன். இந்த நீதித்துறை என்ன வந்து அப்படின்னா சட்டமன்றங்களில் இயற்றப்பட்ட சட்டத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிர்வாகத்துறையால் செயல்படுத்துகிறாங்க. அந்த நிர்வாகத்துறை செயல்படுத்துறத இந்த நீதித்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சட்டங்களை என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கிடாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை பின்பற்றி பாதுகாத்துட்டு வர்றாங்க. அது சட்டங்களை நிலைநாட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் என்ன காரணம் இப்போ சட்டங்களை நிலைநாட்டுதல் அப்படின்னு சொல்லி கேட்டால் மாநில அரசுகள் கரெக்டாக செயல்படுதா சட்டத்திட்டங்களை கரெக்டாக ஏற்றுதா அந்த சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர்றப்ப அது சாத்தியம் ஆகுமா அப்படின்றத எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீதித்துறை அப்படின்றது என்ன பண்ணுறதா சட்டங்களை நிலைநாட்டி அதில் ஏதாவது தவறுகள் என்னும் பட்சத்தில் அதை என்ன பண்ணுறதை கரெக்டாக சீர்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து நீதித்துறையோட மிக முக்கிய கடமையை இன்றைக்கி செயல்பட்டுருக்கு. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள உயர்மன்ற நீதிபதிகள் இதை கரெக்டாக வரைவு குழுவின் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலைநாட்டிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பதில் கவனிங்க திருப்பி பார்க்கப்படும் அந்த படத்தை நல்லா கவனிங்க. அதாவது நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவரோட பதவி காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருட காலங்கள். அதே போல் ஆளுநரோட பதவி காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருட காலங்கள். பிரதமரோட பதவி காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருட காலங்கள். முதலமைச்சரோட பதவி காலங்களும் அதே போல் 5 வருட காலங்கள். இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலமைப்போட பதவி காலங்களும் இதே இந்திய அரசியலமைப்பின்படி 5 வருட காலங்கள் இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதிக பெரும்பான்மை பெற்று வாக்கள் பெற்று பாராளுமன்றத்திற்கோ அல்லது சட்டமன்றத்திற்கோ பெரும்பான்மை பெற்று வரும் கட்சிகள் திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கின்றனர். பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரதமராக நியமிக்கப்படுறாங்க. இங்கே பாராளுமன்றத்தில் பெருமை பெற்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளோட பாராளுமன்றத்தில் உள்ள தலைவர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த எம்பியில் பெரும்பான்மை பெற்ற கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சட்டமன்றம் இருக்கு. இந்த சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டபடி அதிக பெரும்பான்மை பெற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க திரும்பவும் ஆட்சியை நிலைநாட்டுறதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் குறைந்தபட்ச வயது எவ்வளோ 25 வயசு இருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28 ஆகும். 9 யூனியன் பிரதேசங்கள் ஆகும். அப்புறம் மாநில அரசு என்பது என்ன மாநில அரசு என்பது என்ன மாநில அரசு இசைய மாநில அரசுன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனிநபரை வந்து பண்ணுறாங்க மாநில அரசாக என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு நாலு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார் சொல்ல முடியும் சார் அப்படின்னா ஒட்டுமொத்த தலைவர் அப்படின்னு சொன்னால் ஆளுநர் அவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அதே போல் மாநிலத்தின் ஒரு பேரளவு தலைவராக யார் செயல்பட்டுருக்கா ஆளுநர் செயல்பட்டுருக்கா. அப்புறம் மாநிலத்தின் நிர்வாக தலைவராக யார் செயல்பட்டுருக்கா முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு செயல்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார் ஆளுநர். ஆளுநரை நியமிப்பவர் யார் ஆளுநர் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஆளுநர் நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர். அதே போல் முதலமைச்சர் என்பவர் யார் பெரும்பான்மை கட்சியின் தலைவரா இல்ல பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரா. பெரும்பான்மை பெற்ற கட்சியின் ஒரு தலைவராக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு. அதே போல நீதிமன்றங்கள் சொல்லி சொல்றோம். அந்த உயர் நீதிமன்றங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தால் இயற்றப்படும் சட்டங்களை அரசியலமைப்புக்கு எதிராக ஒரு சட்டங்கள் இயற்றாங்க அப்படின்னு சொன்னா அதை பரிசீலனை செஞ்சு விவாதங்கள் பண்ணி அந்த சட்டங்களை சரி செய்வதற்கான உரிமைகள் இந்த உயர் நீதிமன்றங்களுக்கு உண்டு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழ் யாரே உயர் நீதிமன்றத்தின் கீழ் உள்ள நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் சிவில் நீதிமன்றங்கள்லாம் இருக்குது. அதை கண்காணிக்கிறதுக்குரிய உரிமைகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம உயர் நீதிமன்றங்கள் இங்கே இருக்குது. அப்புறம் சட்டங்கள் ஏற்றுறாங்க. அந்த சட்டங்கள் ஏற்றுறப்ப கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரியான சட்டங்களை ஏற்றணும் அப்படின்ட்டு இருக்க அதை விவாதம் பண்ணி
அமைச்சோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா விவாதங்கள் பண்ணி அந்த தீர்ப்பை வேற மாதிரியான சட்டங்களையும் கொண்டு வர்றதுக்கான அதிகாரங்கள் இருக்கு. இப்ப தச்சமையில் நடந்த இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் 7.5% கொடுத்துருக்காங்க. அதுக்கும் என்ன பண்றாங்க கோர்ட்ல உயர்நீதிமன்றத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட்ல தாக்கல் பண்ணி அதில் விவாதங்களை செஞ்சு அதுக்கப்புறம் ஆளுநர்கிட்ட போய் ஆளுநர்கிட்ட திருத்தி அமைச்சு சட்டங்களை இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு என்னன்னா மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கான இடஒதுக்கீடு வந்து பண்ண 7.5% என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டங்களை நிலைநாட்டுறது ஒரு மிக முக்கிய கடமையாக என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட உயர்நீதிமன்றம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுது உயர்நீதிமன்றம் செயல்பட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடாமையும் நாட்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்படாமையும் இதை தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்மளோட உயர்நீதிமன்றம் ஒரு தலையாய நீதிமன்றமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா சட்டங்களை வழங்கி தீர்ப்புகளையும் கொடுத்து நல்ல முறையாக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம மாநில அரசுகளை வழிநடத்தி நான் வந்து இன்றைக்கி சென்றுட்டு இருக்கு. நன்றி மாணவர்களே, அடுத்த பாடவழிகளை பார்ப்போம்.